நபியே, துல்கர்னைன் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுவேன் என்று கூறுவீராக. அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வசதியளித்தோம். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அவருக்கு வழியை ஏற்படுத்தினோம். அவர் ஒரு வழியில் பயணம் செய்தார். முடிவில் இரண்டு மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்தபோது அதற்கப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை கண்டார். துல்கர்னைனே, யஜூஜ் மஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்திவிட உமக்கு நாங்கள் வரி தரட்டுமா என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டனர். என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது. ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு உதவுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கின்றேன் என்றார் துல்கர்ணன். தனது பணியாளர்களிடம், என்னிடம் இரும்பு பாளங்களை கொண்டு வாருங்கள் என்றார். இரு மலைகளின் இடைவெளி மறைந்து மட்டமானபோது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார். என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள், அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார். அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாது. இது எனது இறைவனின் அருள். என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவார் என்று என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்றார். பின்னர் அல்லாஹ் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தாரை அனுப்புவான். அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியிலிருந்தும் வேகமாக கீழே இறங்கி வருவார்கள். அவர்களில் முதல் அணியினர் ஜோர்தானில் உள்ள தபரியா ஏரியை கடந்து செல்லும் போது அதிலுள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள். அவர்களின் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும் போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள். பின்னர் இறை தூதர் ஈசா அலைஹிவ சல்லம் அவர்கள், அவர்களுடன் இருப்போரும் துர்மலையில் முற்றுகையிடப்படுவார்கள். அப்போது ஏற்படும் பட்டினியால் அவர்களில் ஒருவருக்கு காளை மாட்டின் தலை கிடைப்பது இன்று உங்களில் ஒருவருக்கு 100 பொற்காசுகள் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும். மேலும் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் பைத்துல் முகத்தஸ் பகுதியில் உள்ள மலையில் ஏறுவார்கள். பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்றுவிட்டோம், வாருங்கள் வானத்தில் உள்ளவர்களை கொள்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள். தங்கள் அம்புகளை வானத்தை நோக்கி ஏய்வார்கள். அவர்களின் அம்புகளை இரத்தத்தில் தேய்த்து அல்லாஹ் திருப்பி அனுப்புவார். பின்னர் இறை தூதர் ஈசா அலைஹிவ சல்லம் அவர்கள் அவர்களுடன் இருப்போரும் அல்லாஹுவிடம் உதவி கேட்டு பணிந்து வேண்டுவார்கள். அப்போது யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தாரின் பிடரிகளில் புழுக்களை அல்லாஹ் அனுப்புவான். அதனால் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பலியாவார்கள். பின்னர் இறை தூதர் ஈசா அலைஹிவ சல்லம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் மலையிலிருந்து தரைக்கு இறங்கி வருவார்கள். அப்போது பூமியின் எந்த ஒரு சாண் அளவு இடமும் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தாரின் சடலங்களிலிருந்து வெளிவரும் கொழுப்பாலும் துர்நாற்றத்தாலும் நிரம்பி இருப்பதையே காண்பார்கள். உடனே இறை தூதர் ஈசா அலைஹிவ சல்லம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் அல்லாஹுவிடம் அவற்றை அகற்ற கோரி பணிந்து வேண்டுவார்கள். அப்போது அல்லாஹ் ஒட்டகங்களின் கழுத்துகளை போன்று பெரிதாக உள்ள பறவைகளை அனுப்புவான். அவை அந்த பிணங்களை தூக்கிச் சென்று அல்லாஹ் நாடிய இடத்தில் வீசி எறியும். பின்னர் அல்லாஹ் மழை பொழியச் செய்வான். அந்த மழை எந்த மண் வீட்டிலும்
எந்த முடிவீட்டிலும் படாமல் இருக்காது. இறுதியில் பூமியை கழுவி கண்ணாடி போன்று சுத்தமாக ஆக்கிவிடும்.